கிரேட்டர் சென்னை கார்பரேஷன்லேருந்து ஃபார்மசிஸ்ட் வேகன்சி வந்து கொடுத்துருந்தாங்க. அண்ட் இது வந்து பியூர்லி வந்து கான்ட்ராக்டுவல் பேசிஸ், அதே நம்ம நோட் பண்ணிக்கணும். ஸோ இதில் ஃபஸ்ட்டு இது எங்கேருந்து கேட்டுக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன், கிரேட்டர் சென்னை கார்பரேஷன், சென்னை. ஸோ சென்னையில் வந்து கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் இருக்குது, இது வந்து சென்ட்ரல் கிட்டே இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இடத்துலேருந்து தான் கேட்டிருக்காங்க. இந்த சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன் ப்ரொப்போசஸ் டு என்கேஜ் ஃபாலோயிங் ஸ்டாஃப்ஸ் இன் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்டர் நேஷ்னல் அர்பன் ஹெல்த் மிஷன் ஆன் கான்ட்ராக்டுவர் பேசிஸ். ஸோ இது வந்து கம்ப்ளீட்லி கான்ட்ராக்டு, பர்மனன்ட் ஜாப் கிடையாது, அதை நோட் பண்ணிக்கணும். த டீட்டெயில்ஸ் ஆஃப் வேகன்சிஸ் அண்ட் மினிமம் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் கிவன் பிலோ. ஸோ இங்கே வேகன்சி டீட்டெயில்ஸும் அதுக்கான ரெமினரேஷன் எவ்வளோ, அப்புறம் அதுக்கான எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன அப்படிங்கிறதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக அதில் பார்த்திங்கன்னா ஃபார்மசிஸ்டோடு சேர்த்து நிறைய போஸ்டிங்ஸ் வந்து எடுக்கிறாங்க, லைக் மெடிக்கல் ஆஃபீஸர், எபிடமியாலஜிஸ்ட், ஸ்டாஃப் நர்ஸ் இந்த மாதிரி. இதில் நம்ம ஃபார்மசிஸ்டோடது மட்டும் பார்க்கலாம். வேறு யாராவது இதை பார்த்துட்டு இருந்தீங்களா இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, மீதி இருக்கக்கூடியதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இந்த பிடிஎஃப் ஃபைல் டெலகிராம் குரூப்லேயும் வாட்ஸ்அப் குரூப்லேயும் இப்போ நான் போஸ்ட் பண்ணிவிடுவேன் வீடியோ எடுத்ததுக்கப்புறம். ஸோ அதை நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா குரூப்பில் ஜாயின் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. இப்போதைக்கு நம்ம ஃபார்மசிஸ்ட்டை பற்றி பார்க்கலாம். ஸோ ஓவரால் வேகன்சி வந்து 8. இதுக்கான குவாலிஃபிகேஷன் என்ன என்ன தேவை அப்படின்னா, must have passed higher secondary examination with a diploma in pharmacy. அதாவது டிஃபார்ம் வந்து மஸ்ட் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும், 2 years diploma course, undergone in any institution recognized by medical education. ஸோ இது வந்து டிப்ளமோ இன் ஃபார்மசி முடித்தவங்க அப்ளை பண்ணலாம். அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் வித் தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சில். ஸோ இது எல்லாருமே பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் எதுவும் தேவை இல்லை அப்படின்னு போட்டிருக்காங்க. இது ஒரு சில பேருக்கு டவுட் இருந்துச்சு, அதை கிளாரிஃபை பண்ணிப்போங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மட்டும் இருந்தால் போதும், எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை. ரெமினரேஷன் பார்த்திங்கன்னா 15,000. ஸோ இது கான்ட்ராக்ட் பேசிஸ் அப்படிங்கிறதுனால இந்த அலோவன்ஸ் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஒன்லி 15,000 இஸ் த ரெமினரேஷன். இப்போது ஒரு சில கண்டிஷன்ஸ் இருக்குது, இம்பார்ட்டண்ட் ஆனது. கண்டிஷன்ஸ் ஆஃப் கான்ட்ராக்ட். place of work will be in Greater Chennai Corporation limits. So place of work வந்து Greater Chennai Corporation limitல இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. Contract period is for 11 months only and purely on temporary basis. So 11 மாதம் டெம்பரரியாக கான்ட்ராக்ட் பேசிஸ் மட்டும்தான், அதாவது பர்மனன்ட் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Candidate shall not claim any rights to permanency in contractual job. So contractல இருந்து எங்களை பர்மனன்ட் பண்ணுங்கன்னு கேட்குறதுக்கு அவங்களுக்கு எந்த ஒரு உரிமையும் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ப்ரைமரியாக கான்ட்ராக்டுக்காக மட்டுமே இது வந்து எடுக்கப்படுறது. த எம்ப்ளாயர் இஸ் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன். ஸோ எம்ப்ளாயர் அதாவது வேலை கொடுக்குறவங்க வந்து சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன். சென்னை சிட்டி ஹெல்த் மிஷன் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிசர்வ்ஸ் த ரைட் நாட் டு ஸ்பெசிஃபை எனி ரீசன் ஃபார் சச் டெர்மினேஷன். அவங்க டெர்மினேஷன் பண்ணுறதுக்கு எல்லா ரைட்ஸும் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. செலக்டட் கேண்டிடேட்ஸ் நீட் டு என்டர் இன்டு அன் அக்ரிமெண்ட் வித் சென்னை சிட்டி அர்பன் ஹெல்த் மிஷன். ஸோ அவங்க ஒரு அக்ரிமெண்ட் வச்சுருப்பாங்க, நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் அந்த அக்ரிமெண்ட்டை நீங்கள் சைன் பண்ணி தான் ஜாபுக்கு போகிற மாதிரி இருக்கும். 11 months ஜாபு தான். 11 months முடிஞ்சதும் கான்ட்ராக்ட்லேருந்து ரினியூ பண்ணிவிடுவாங்க. ஸோ இது வந்து பர்மனன்ட் கிடையாது அப்படிங்கிறத நம்ம முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். ஸோ ஃப்ரீயாக சப்மிட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ஃபீஸும் கேட்க மாட்டாங்க. டவுன்லோடட் ஃப்ரம் த வெப்சைட். ஸோ இந்த வெப்சைட்டில் வந்து டவுன்லோட் பண்ணிக்க முடியும் அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் கேண்டிடேட் ஷுட் சென்ட் தர் கம்ப்ளீட்டட் அப்ளிகேஷன் இன் த ப்ரெசன்டட் ஃபார்மேட் அண்ட் ரிலவன்ட் சர்டிஃபிகேட்ஸ் அண்ட் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எய்தர் பை போஸ்ட் ஆர் இன் பர்சன் டு த ஃபாலோயிங் அட்ரஸ் ஆன் ஆர் பிஃபோர் August 9. ஸோ இன்றைக்கு டேட் வந்து July 30. ஸோ August 9 வரைக்கும் டைம் இருக்குது. August 9 till 5 PM வரைக்கும் அப்ளிகேஷன் வந்து ரிசீவ் பண்ணிக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஸோ எய்தர் இவங்க ஒரு ஃபார்மேட் பின்னாடி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம், அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆஃப் எபிடமியாலஜிஸ்ட் அண்ட் பேராமெடிக்கல். ஸோ பேராமெடிக்கலில் தான் ஃபார்மசி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மில் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன், ஆதார் நம்பர் வித் சர்டிஃபிகேட், தென் டிஎன்பிஎஸ்சி ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், கான்டாக்ட் நம்பர், இமெயில் ஐடி, ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இஃப் எனி.
ஸோ ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். இதில் பண்ணலனாலும் பிரச்சனை இல்லை. பர்மனெண்ட் அட்ரஸ், ப்ரெசன்ட் அட்ரஸ் இது எல்லாமே நம்ம எழுதிட்டு அதுக்கு அடுத்தது வந்து நம்ம சைன் போட வேண்டியிருக்கும். ஐ அட்டஸ்ட் தட் த இன்ஃபர்மேஷன் ஸ்டேட்டட் இஸ் ட்ரூ டு த பெஸ்ட் ஆஃப் மை நாலேஜ். ஸோ இதெல்லாம் பார்த்துட்டு பிளேஸு டேட் போட்டுட்டு சிக்னேச்சர் போட்டுட்டு இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் டைரெக்டாக போய் டைரெக்டாக சப்மிட் பண்ணாலும் ஓகே தான், இல்லை போஸ்ட்டில் பண்ணாலும் ஓகே தான்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஷுட் சென்ட் தர் அப்ளிகேஷன் இன் த ப்ரெசன்டட் ஃபார்மேட் அண்ட் ரிலவன்ட் சர்டிஃபிகேட்ஸ். என்னென்ன சர்டிஃபிகேட் தேவைன்னு சொல்லி பின்னாடி கொடுத்துருப்பாங்க, அதை பார்ப்போம். அண்ட் ஆல்சோ சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எய்தர் பை போஸ்ட் ஆர் இன் பர்சன் டு த ஃபாலோயிங் அட்ரஸ். ஸோ இந்த அட்ரஸ் தான், இந்த அட்ரஸ்க்கு போஸ்ட்டில் அனுப்பிவிட்டாலும் ஓகே தான், அப்ளிகேஷன் ரிசீவ் பண்ணிப்பாங்க. இல்லை இன்பர்சனாக நீங்கள் டைரெக்டாக போய் இந்த அட்ரஸ்க்கு டைரெக்டாக போய் நீங்கள் அப்ளிகேஷன் வந்து கொடுக்கலாம். ஸோ டேட் பார்த்துக்கோங்க, August 9 வரைக்கும் ஈவினிங் 5 PM வரைக்கும் டைம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்மேட் வந்து இந்த 4th page இருக்குது, இதை நீங்கள் ப்ரிண்ட் அவுட் எடுத்து ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு போகலாம். அப்படி இல்லைன்னா கூட அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணுன்னா இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து அட்ரஸ் மெம்பர் செக்ரட்டரி. ஸோ 2 addresses மெம்பர் செக்ரட்டரி போட்டு அடுத்த லைனில் சென்னை சிட்டி ஹெல்த் மிஷன், அடுத்த லைனில் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், அடுத்த லைனில் ரிப்பன் பில்டிங், தென் ஃபைனல் லைனில் சென்னை 3. இதை எழுதி நீங்கள் போஸ்ட் அனுப்பிட்டால் போதும், இல்லை பக்கமாக இருக்கவங்க நீங்கள் நேரில் போய் கூட கொடுக்கலாம். இப்போ வந்து டாக்குமெண்ட்ஸ் சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் வந்து என்னென்ன தேவை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கொடுத்துருக்கிறதுனால எல்லாமே எல்லாருக்கும் செட் ஆகும், எல்லாமே எல்லாருக்கும் மஸ்ட்டுன்னு கிடையாது. எக்ஸாம்பிளுக்கு ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து தேவையில்லை, சர்டிஃபிகேட் ஃபார் எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் இது வந்து கொடுக்க தேவையில்லை. இது ஒரு சில பேர் டவுட் கேட்டிருந்தீங்க, ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் தான் அப்ளை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க, அப்படி கிடையாது. இந்த டி வந்து ஆப்ஷனல் ஃபார் ஃபார்மசிஸ்ட், பட் மீதி இருக்கவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க கேட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. அதை வந்து உங்களோட ஜாப் ரோல் அங்கே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் மேலே கொடுத்துருப்பாங்க, அதை பார்த்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்து தேவை அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்துக்கணும். பட் ஃபார்மசிஸ்ட்டுக்கு வந்து தேவையில்லை. கன்சென்ட் லெட்டர் டு ஒர்க் அண்டர் த அபோவ் மென்ஷன்டு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ கன்சர்ன் லெட்டர் வந்து நம்ம சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்டாக கொடுக்க வேண்டியிருக்கு, அதாவது நான் ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கேன் அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் வந்து கரிக்குலம் விட்டே, ஸோ இது வந்து ரெசுமே, அதில் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃபும் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் கேட்டிருக்காங்க, அந்த ஃபோட்டோ மேலே வந்து சைன் பண்ணிவிடுங்க. ஸோ சிவி, அப்புறம் கன்சர்ன் லெட்டர், தென் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட். குவாலிஃபிகேஷனுக்கு வந்து உங்களுக்கு ஃபைனலாக வந்து குவாலிஃபிகேஷன் வந்து அவார்ட் பண்ணியிருப்பாங்க, அந்த ஃபைனலாக கொடுக்குற கான்வகேஷன் சர்டிஃபிகேட் இருந்தாலே போதும். இல்லை அப்படின்னா அது கூட மார்க் ஷீட்டையும் கூட அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ அதிகமாக இருக்கும்போது பிரச்சனை கிடையாது, கம்மியாக அதாவது ஏதாவது கொடுக்காமல் விட்டுட்டால் தான் பிரச்சனை. அதனால் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் கான்வகேஷன் ப்ளஸ் மேபி கன்சல்டேட் மார்க் ஷீட் இருந்துச்சுன்னா அதை வந்து கூட அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்புறம் சர்டிஃபிகேட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து நாட் ரெக்வயர்டு ஃபார் ஃபார்மசிஸ்ட். இல்லை இன்கேஸ் நீங்கள் ஏதாவது ஷோ பண்ணுறீங்க, லைக் இதில் கொடுக்கும்போது ப்ரீவியஸ் எக்ஸ்பீரியன்ஸில் மேபி நீங்கள் எதாவது மென்ஷன் பண்ணுறீங்கன்னா அந்த மென்ஷன் பண்ணதோட சர்டிஃபிகேட்டை வந்து இதில் அட்டாச் பண்ணிவிடுங்க. அப்புறம் ரெஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட், லைக் நம்ம தமிழ்நாடு ஃபார்மசி கவுன்சிலில் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணியிருப்போம், ஸோ அதை வந்து ஒரு ஜெராக்ஸ் எடுத்து அதையும் அட்டாச் பண்ணிக்கணும். இதோட செலெக்ஷன் ப்ரொசீஜர் வந்து எக்ஸாம் அந்த மாதிரிலாம் கிடையாது, டைரெக்டாக வந்து இன்டர்வியூவுக்கு அவங்க வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி கால் பண்ணுவாங்க. ஷார்ட் லிஸ்ட் அண்ட் கேண்டிடேட்ஸ் வில் பி கால்டு ஃபார் இன்டர்வியூ லேட்டர். நீங்கள் இப்போ அப்ளிகேஷன் கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் மேபி இப்போ ஒரு 300-400 பேர் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறாங்கன்னா அதிலேருந்து இப்போ 8 பேர் தான் எடுக்க போகிறாங்க. ஸோ ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறது மேபி ஒரு 50 பேரோ 100 பேரோ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்கள மட்டும் இன்டர்வியூக்கு வந்து கூப்பிடுவாங்க. தென் நோ டிஏடிஏ, ஸோ ட்ராவல் அலோவன்ஸ் இல்லை டெய்லி அலோவன்ஸ் இதெல்லாம் வந்து கொடுக்கப்பட மாட்டாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் இப்போ இன்டர்வியூக்கும் நேரில் சென்னைக்கு போவீங்க, அதுக்கு வந்து அலோவன்ஸ் எதுவும் அவங்க ப்ரொவைட் பண்ண மாட்டாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஃபார் கிளாரிஃபிகேஷன் ஆர் டீட்டெயில்ஸ் ப்ளீஸ் காண்டாக்ட் த மெம்பர் செக்ரட்டரி. அவங்களோட டெலிஃபோன் நம்பர் கொடுத்துருக்காங்க டியூரிங் ஆஃபீஸ் ஹவர்ஸ். இப்போ ஆஃபீஸ் ஹவர்ஸில் உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இதில் தேவைன்னா இந்த நம்பருக்கு வந்து அழைக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கு அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் டைரெக்டாக இந்த ஃபார்மை எடுத்து இதை ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இது கூட அந்த சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நீங்கள் போஸ்ட்லேயோ இல்லை நேர்லேயோ போய் கொடுத்தீங்கன்னா அப்ளிகேஷன் வந்து வில் பி சப்மிட்டட். அதுக்கப்புறம் நீங்கள்
ஷார்ட் லிஸ்ட் ஆனீங்கன்னா உங்களை இன்டர்வியூக்கு வந்து அவங்க இன்வைட் பண்ணுவாங்க. அப்ளிகேஷன் ஷுட் சப்மிட் த அப்ளிகேஷன் வித் ரீசன்ட் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ அண்ட் செல்ஃப் அட்டெஸ்ட் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ். ஸோ ஜெராக்ஸ் காப்பி, அதாவது ஒரு காப்பி ஜெராக்ஸ் எடுத்து அதில் செல்ஃப் அட்டெஸ்ட் உங்களோட சிக்னேச்சரும் டேட்டும் போட்டு சப்மிட் பண்ண வேண்டியிருக்கும். டியூரிங் த இன்டர்வியூ ஆல் ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் ஷுட் பி சப்மிட்டட். ஸோ இன்டர்வியூக்கு யார் யாரை ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறாங்களோ அவங்க வந்து போகும்போது ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸை வந்து எடுத்துகிட்டு போக வேண்டியிருக்கும், அவ்வளோதான். ஸோ ஓவரால் திஸ் இஸ் ஆல் அபவுட் த ஃபார்மசிஸ்ட் வேகன்சி ஆர் த ஃபார்மசிஸ்ட் ரெக்ரூட்மெண்ட் அட் சென்னை சிட்டி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். ஸோ இதை பற்றி வீடியோ போடுங்கன்னு சொல்லி ஒரு 2-3 டேஸ் முன்னாடி கேட்டிருந்தீங்க. ஸோ அவங்களுக்காக அது மெயினாக போடுறேன். ஸோ டோட்டலாக 8 ஜாப் தான் இருக்குது. லாஸ்ட் டேட் வந்து August 9 வரைக்கும் கடைசி டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட் டு த கேண்டிடேட்ஸ் ஹூ ஆர் அப்ளைங் ஃபார் திஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கா ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு வச்சிங்கன்னா அவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் இதே மாதிரி ஃபார்மசி ரிலேட்டட் அப்டேட்ஸ் ரெகுலராக பார்க்குறதுக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா வேறு ஒரு சில கவர்மெண்ட் ஜாப்க்கு நீங்கள் ப்ரிப்பேர் ஆகும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு யூஸ் ஆகிற மாதிரி நிறைய MCQs அப்லோட் பண்ணியிருக்கேன். அதெல்லாம் செக் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலுக்குள்ளே போய் பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பாருங்கள். So that's all about this video. I will meet you in the next one. Until then, bye from Vasanth Murugesan.